வணக்கம். படத்தின் பெயரை மாற்றச் சொன்ன மக்கள் திலகம் எம்ஜிஆர் உடனே மாற்றிய மாடர்ன் தியேட்டர் அதிபர் டி ஆர் சுந்தரம், அதை பற்றி பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆரம்பகால வருகை, ஒரு 50களுடைய தொடக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த நேரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் மந்திரிகுமாரி படம் நடிச்சிருந்தார். மந்திரிகுமாரி வந்து பயங்கர ஹிட்டு. அந்த ஹிட்டுக்கு பிறகு சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் டி ஆர் சுந்தரம் ஒரு முடிவு பண்ணுறாரு. எம்ஜிஆர் நல்லா வீரதீர சாகசங்கள் செய்கிறாரு, அதனால் அவரை வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. சரி, வழக்கம் போல் இதுக்கு யார் கதை வசனம் எழுத கேட்கலாம் அப்படிங்கிறப்ப கலைஞர் கருணாநிதி அவர்களை கேட்குறார். அவர் கட்சி வேலையாக சென்னையில் இருக்கார், மாடர்ன் தியேட்டர்ஸ் இருக்கிறது சேலத்தில், வர முடியாது அப்படிங்கிற சூழலில் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய நண்பரான ஏவிபி ஆசை தம்பியை நான் அனுப்புவான்னு சொல்லி கடிதம் மூலம் கேட்குறாரு. டி ஆர் சுந்தரம் சரின்னு சொல்கிறாரு. இப்போ வசனத்துக்கு ஏவிபி ஆசை தம்பி வரவழைக்கப்படுறார். இந்த படத்துடைய படத்தை பார்த்திங்கன்னா ஒரு என்னென்னா ஒரு வித்தியாசமான படம். வித்தியாச படம்னா ஒரு ராஜா காலத்து படம், ஒரு ஆங்கில படம். இந்த ஆங்கில படத்தை பார்க்குறாரு டி ஆர் சுந்தரம். இது கேலன் பிளேட் அப்படிங்கிற ஒரு ஆங்கில படம். இந்த படத்தை பார்த்ததே இது எம்ஜிஆருக்கு சரியாக இருக்கும்னு முடிவு பண்ணி இந்த படத்துடைய தெளிவு ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. படத்துக்கு பேர் வீரவாள் அப்படின்னு சொல்லி வைக்கிறார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மருதகாசி, உடுமலை நாராயண கவி இப்படி பல பேர் பாடல்கள் எழுதியிருப்பாங்க. எம்ஜிஆர் கூட அஞ்சலி தேவி, அதே மாதிரி எஸ்ஆர் ஜானகி, நம்பியார், வி கே ராமசாமி, நாகையா அப்படி பல பேர் நடிச்சிருப்பாங்க. தட்சிணாமூர்த்தியுடைய இசை. படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பொம்மை அரசன், அந்த பொம்மை அரசனை கையில் வச்சுக்கிட்டு மக்களை கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய அமைச்சர் இந்த அரசரை உள்ள சிறை தள்ளிட்டு பின்னாடி நம்ம மன்னராகலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறான். இதை ஒரு தளபதியாக கீழே இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு வீரனாக இருக்கக்கூடிய அந்த வீரன் முறியடித்து கடைசியில் மன்னரையும் மீட்டு அந்த தளபதியை கைது செஞ்சு, இது மக்களாட்சி, இது மன்னராட்சி கிடையாது, இனிமேல் மக்களாட்சி, நீங்கள் தான் மக்கள் அப்படின்னு, நீங்கள் தான் அரசர்கள் அப்படின்னு சொல்ல இந்த கதை முடியுது. இதில் வந்து தளபதிக்கு அடுத்த நடத்தில் இருக்கக்கூடிய வரை எம்ஜிஆர் நடிச்சிருப்பார். அதே மாதிரி மக்களை மிரட்டி பழிவாங்கக்கூடியவராக எம்என் நம்பியார் நடிச்சிருப்பார். இப்படி ஒரு நல்ல சிறப்பான படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவு பண்ணிட்டார், ரொம்ப இந்த படத்தை பிரம்மாண்டமாக எடுக்கணும்னு டி ஆர் சுந்தரம் முடிவு பண்ணிட்டார். டைரக்ஷனே டி ஆர் சுந்தரம் தான். டி ஆர் சுந்தரம் முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ணி பிரம்மாண்டமான செட்டு, நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா அது உண்மையிலே செட்டு மாதிரி இருக்காது, உண்மையான ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை மாதிரி இருக்கும், அவ்வளவு பக்காவாக பண்ணியிருப்பார். அதே மாதிரி உடைகளை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த காலத்தில் வெளிநாடுகளில் அந்த உடை அணிஞ்சால் எப்படி இருக்குது, மன்னர்களில் அந்த அணிஞ்சால் எப்படி இருக்கும், அதே மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமான செட்டு, டாம்பரீகமான உடையோட தான் அந்த படமே இருக்கும். இந்த படத்தில் ஒரு காட்சி, என்ன காட்சி அப்படின்னா, ரெண்டு சாரட்டு வர வைக்கணும், காலையில் 8 மணிக்கு ஷூட்டு தயாராகிடுச்சு. அந்த இடத்துல எம்ஜிஆர் இருக்கார் நடிக்கிறதுக்காக, எம்ஜிஆர் இருக்கார். அப்போ ப்ரொடக்ஷன் பொறுப்பில் இருந்தவர் எம்ஏ வேணு யார் அப்படின்னா, அங்கேருந்து பின்னாடி வெளியில் வந்து நிறையா படங்கள் தயாரித்தார், குறிப்பாக சம்பூர்ண ராமாயணம் படத்தை தயாரித்த எம்ஏ வேணு அங்கே வந்து ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கார். இவர் 8 மணிக்கு 2 சாரட்டு வந்துடும், ஷூட்டிங் எல்லாம் தயாராக இருக்குது, செட்லாம் போட்டிருக்குன்னு காத்திருக்காரு. சாரட்டு வரல, என்ன ஏதுன்னு விசாரித்தப்போ எம்ஏ வேணு சாரட்டை வேற ஒரு பக்கத்தை அனுப்பிச்சு விட்டார். இவர் டி ஆர் சுந்தரம் எவ்வளவு ஒருத்தருக்கு வந்து வேலை செஞ்சால் மரியாதை கொடுப்பாரோ அதே நேரத்தில் கோவம் அது மாதிரி படுவார், கத்த ஆரம்பிச்சிட்டாரு. என்ன நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்க நீ, நான் ஒரு பக்கம் சாரட்டை வர சொன்னால் நீ ஒரு பக்கம் அனுப்பிக்கிட்டு இருக்க, நீ என்ன பெரிய சர்வாதிகாரியா அப்படின்னு சொல்லி பார்த்து திட்டுறாரு எம்ஏ வேணு பேசாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கார். இந்த படத்துக்கு பேர் என்ன, கேலன் பிளேட்டை அப்படியே மாற்றி வீரவாள் அப்படின்னு வச்சுருக்காங்க. சண்டை போட்டு சத்தம் போட்டு முடிச்சுட்டு உட்காந்துருக்காரு. பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த எம்ஜிஆர் அவர்கள் பக்கத்தில் வர்றாரு. அது வந்து ஆரம்ப காலம், இவருடைய எம்ஜிஆர் அவர்கள் வளர்ந்துக்கிட்டு இருந்த நேரம். இப்போ பக்கத்தில் வர்றாரு. சார் ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாரு. என்ன வேணும், உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறாரு டி ஆர் சுந்தரம். இல்லை ஒரு ஆலோசனை ஒன்று சொல்லலாமான்னு கேட்குறாரு. என்ன ஆலோசனை சொல்லு அப்படிங்கிறாரு. இல்லை படத்து பேர் வீரவாள்னு வச்சுருக்கீங்க, இதை சர்வாதிகாரின்னு வைக்கலாமான்னு கேட்குறாரு எம்ஜிஆர். இவர் பார்த்துட்டு ஏதோ சத்தம் போட போனவர் புரிஞ்சுக்கிட்டு, அப்படியா, ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. இல்லை வீரவாள் அப்படிங்கிறத விட சர்வாதிகாரனை அந்த படத்துடைய காட்சிகளுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும், சர்வாதிகாரன்னு வைக்கலாமேன்னு எம்ஜிஆர் சொல்கிறார். இப்போ எம்ஜிஆர் சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம், ஏன்னா வளர்கிற நேரத்தில் நமக்கு அதுக்கு ரொம்ப அப்படின்ட்டு பேசாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எது சரியாக இருக்கோ அதை சொல்லணும்னு முடிவு பண்ணி சொல்கிறார் எம்ஜிஆர் அவருக்கு. அப்போ உடைய யார் ஆலோசனை சொன்னால் சரியாக இருந்தால் டி ஆர் சுந்தரம் ஏற்றுக்குவார். உடனே பார்த்துட்டு சிரிச்சுக்கிறார், ஒரு சிரி சிரிச்சுட்டு, அப்படியா மேன், சரி சரி வச்சுருவோம் விடு அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே பேரை மாற்றுறார்.
வீரவாள் அப்படின்னு இருந்ததை உடனே சர்வாதிகாரி அப்படின்னு மாற்றுறாரு. இப்படி மாற்றிட்டு படம் பின்னாடி பெரிய அளவுக்கு வெற்றியை பெறுது. பொதுவாக அந்த மலரும் பருவத்தில் கூட தனக்கு என்ன மனசில் பட்டுச்சோ அதையும் டிஆர் சுந்தரம் மாதிரி ஆக்டர்லாம் சொல்கிறது அவ்வளோ சர்வசாதாரணம் இல்லை. என்ன மனசில் பட்டுச்சோ அதை சொல்லி மாற்ற வைத்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அந்த வகையில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த சர்வாதிகாரி படம் அவர் பெயரை மாற்றச் சொன்னதை பற்றி பேசி வைக்க நான் உளமாற மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு தலைப்பில் உங்களுடைய சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.